அனைவருக்கும் வணக்கம் அங்கேயார் மஞ்சுநாத சக்கரவர்த்தி பேசுகிறேன் எல்லோரும் என்னுடைய யூடியூப் சேனல் டிவி எம்டபிள்யூடபிள்யூக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் எடுத்து பேச போகிறோம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா பௌர்ணமியை எப்படி நம்ம கையாளுறது பௌர்ணமியை கரெக்டாக கையாளனா எப்படி வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை எப்படி பேணி காக்கிறது இந்த பௌர்ணமியை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக மெல்ல மெல்ல நிதானமாக தெல்ல தெளிவாக சொல்கிறேங்க இது எனக்கு தெரிஞ்சது தான் சொல்கிறேன் இதை நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன் எனக்கு வெற்றி கொடுத்துருக்கு ஆரோக்கியத்தையும் கொடுத்துருக்கு எனக்கு கிடச்சது உங்களுக்கும் சொல்லணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேங்க சரிங்களா ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நாம் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெட் கலர் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இருபத்தி ஆறு ரெண்டாம் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மூணு ஐம்பதுலேருந்து இருபத்தி ஏழு ரெண்டாம் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை ரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பௌர்ணமி இருக்குங்க சரிங்களா இந்த இரு இந்த நேரம் சொன்னோம் பார்த்திங்களா இது உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரம் ஏன்னா மாசி மாதம் வர பௌர்ணமி மிகவும் ரொம்பவுமே அவசியமானது எதுக்காகனா ஆன்மீகத்துக்கு மற்றும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மற்றும் நம்முடைய வெற்றிக்கு ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும் எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலையில் எழுந்த உடனே தலை குளிச்சுட்டு சரிங்களா கொஞ்சம் விரோதமாக இருக்கணும் பௌர்ணமியில் ஆக்சுவலாக வந்து மாதத்தில் அஞ்சு நாள் நம்ம வந்து உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தர்கள் ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க உபவாசம் இருக்கிறது வந்து பக்திக்காகவோ இல்லை வேண்டிக்கிட்டோ அப்படி கிடையாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிருத்திகை அதுக்கப்புறமா வந்து பௌர்ணமி அமாவாசை அப்புறம் சில இன்னும் ரெண்டு திதிகளில் இருக்குது அந்த திதிகளில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தி ஓகேங்களா நம்முடைய பூமியை நோக்கி நேராக பாயும் அப்போது நம்முடைய இந்த ஜீரண மண்டல மண்டலங்கள்லாம் வந்து சரியாக வேலை செய்யாது ஓகேங்களா சிம்பிளாக சொல்லணும் சயின்ஸாக சொல்லணும் அப்படின்னா சயின்ஸ் படி சொல்லணும் அப்படின்னா ப்ளட் சர்க்குலேஷன்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் அந்த டைமில் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம் வந்து சரியாக வேலை செய்யாது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்னங்க பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பக்தியாக கொஞ்சம் அமைதியாக எந்த விஷயமே வந்து எடுத்து செய்யாமல் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கெல்லாம் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமியில் வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது எல்லாமே சயின்ஸு தாங்க இது எதுவுமே மத ரீதியாகவோ இல்லைனா வந்து ஆன்மீக ரீதியாகவோ கிடையாது இது முழுக்க முழுக்க சயின்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தலை குளிச்சுட்டு காலையில் மாலையில் ரைட்டுங்களா ரெண்டு வேலையுமே குளிக்கணும் காலையிலையும் சாப்பிடக்கூடாது மதியானமும் சாப்பிடக்கூடாது நைட்டு வந்து நைட்டு கொஞ்சம் உண்டு தான் சாப்பிடணும் அப்போ எப்படி இருக்க முடியும் எப்படி வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்கலாம் நம்முடைய சக்தி கேட்ப நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ப சாப்பிட்ணும் அதாவது வந்து மென்மையான உணவு பழங்கள் பழச்சாறு காய் காய்கறிகள் சாப்பிட்ணும் நம் நம்ம செய்கிற வேலைக்காக மட்டும்தான் சாப்பிட்ணும் சரிங்களா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய காய் சாப்பிடுங்க நிறைய பழங்கள் சாப்பிடுங்க ஏன்னா நம்முடைய ஜீர்ண ஜீரண மண்டலம் வந்து அந்த நேரத்துக்கு ரொம்ப சோர்வடைஞ்சு இருக்கும் சரியாக செயல்படாது அப்போ நீங்கள் நிறைய ஹார்டான திங் அதாவது வந்து கடினமான உணவை உட்கொள்கிறீங்க இல்லை மாமிசம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அஜீர்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது பண்ணக்கூடாது அப்போது முழுக்க முழுக்க உபவாசமாக இருக்கணும் இரவு ஃபுல் அந்த பௌர்ணமி இருக்குது இல்லையா ஃபுல் பௌர்ணமி என்றைக்கு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி தான் இருக்குது வெள்ளிக்கிழமை தான் இருக்குது ராத்தங்கிற பௌர்ணமி அதாவது ராத்தங்கிற விஷயந்தான் முழுமையான விஷயம் இந்த நேரத்தில் மிக சக்தி வாய்ந்த சரிங்களா சக்தி வாய்ந்த சித்தர்கள் ஜீவ சமாதி இருந்தால் அங்கே போய் நீங்கள் தியானம் பண்ணலாம் ஹோல் நைட்டும் அனைவருக்கும் வணக்கம்ங்க அங்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருந்து தியானம் அப்படின்னு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டுக்குள்ளேயே தர்ப்பாய் இல்லைன்னா சாதாரண ஒரு பாயை விரிச்சிட்டு அதில் உட்காந்து தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணால் மற்ற நாள் கிடைக்கக்கூடிய சக்தியை விட நூறு மடங்கு அதிக பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க உபவாசமும் இருக்கும் பொழுது உங்கள் குடல் சிறு குடல் பெருங்குடல் வந்து அதுக்குள்ளே இருக்கிற நஞ்சு நச்சுக்களை வெளியேற்றும் அப்போது இரவு நேரத்தில் என்ன உட்கொள்ளணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நேரம் உபவாசம் இருந்துட்டிங்களா காலையிலையும் மதியமும் மென்மையான உணவுகள் எடுத்துக்கிட்டிங்களா இப்போ மாலையில் குளிக்கணும்னு சொன்னோம் பார்த்திங்களா குளிச்சுட்டு நிலவு வந்திருக்கும் பௌர்ணமி நிலவு அந்த நிலா தேவியை சந்திரனை சந்திர அம்மாவை கையெடுத்து கூப்பிட்டு ரைட்டுங்களா எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை அந்த சந்திர பகவானுக்கு சமர்ப்பணம் செஞ்சீங்க அப்படின்னா நேர்மறையாக இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அது கொடுப்பார் பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே அல்ல அல்ல குறையாது இந்த பிரபஞ்சத்தோட மிக பெரிய சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி பிரபஞ்ச சக்தி அந்த பிரபஞ்சம் நம்ம உடம்புலேயும் இந்த பிரபஞ்சம் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த பௌர்ணமி நீங்கள் கேட்குற விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு ரைட்டுங்களா மா காலையும் மதியமும் விரதமாக இருந்துட்டீங்க உபவாசமாக இருந்துட்டீங்க மாலையில் வந்தோடனே சரியாக ஆறு அப்பா ஆறு மணிக்கெலாம் எனக்கு வீட்டுக்கு வர முடியாது நான் வந்து ஆ எங்கள் ஆஃபீஸ் டைம் எட்டு மணிக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நிலவு எங்கே தெரியுதோ ரைட்டுங்களா உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க டெரஸில் போய்ட்டு பாருங்கள் இல்லை நீங்கள் வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க அந்த கரெக்டாக ஆறு மணிக்கு இல்லைன்னா ஆறு ஆறு பத்து பத்து நிமிஷத்தில் ஆறு மணி பத்து நிமிஷத்தில் பைக் எங்கன்னா ஓரம் கட்டிட்டு ஷாப்பில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்கள் நேர்மறையாக பாசிட்டிவ் தாட்ஸோட கேட்டால் என்ன ஆகும்னா உங்கள் கூடி உங்கள் உங்கள் கூடி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரபஞ்ச ஆற்றல் அந்த பிரபஞ்சத்துக்கு சென்று உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாள் அடைவில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் இது ஒரு பௌர்ணமி இல்லை ரெண்டு பௌர்ணமி இல்லை உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் செய்யுங்க நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் இது நிறைவேறும் ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும் இது நான் சொல்லிட்டேன் வெற்றிக்கான ஒரு வழி ஆரோக்கியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா முழு நிலவில் அதாவது முழு பௌர்ணமியில் நீங்கள் நினையணும் அதாவது நிலா நிலாவில் வந்து நீங்கள் நினையணும் எப்படி நினைகிறது நிறைய பேருக்கு மொட்டமாடி இருக்கும் சில பேர் வீட்டு பக்கத்தில் வந்து சித்தர் சீவ சமாதி இருக்கும் நிறைய பேர் வந்து பௌர்ணமி கிரிவலம் போவாங்க திருவண்ணாமலை அதுக்கப்புறம் ஈஸ்வரர் திரு 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 திருக்கலைக்குன்றம் இந்த மாதிரியான ஆன்மீக ஸ்தலத்துக்கு வந்து கிரிவலம் போவாங்க அப்போ கிரிவலம் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா இது ஆன்மீகம் தாண்டிய ஒரு விஞ்ஞானம் ரைட்டுங்களா விஞ்ஞானம் கலந்த விஞ்ஞானம் இது இந்த மதத்தினர் தான் அந்த மதத்தினர் தான் கிடையாது எல்லா மனிதரும் கிரிவலம் செல்லலாம் சரிங்களா அப்போது இந்த பௌர்ணமி நிலவில் யார் ஒருவர் முழு பௌர்ணமியை நிலவில் வந்து மேற்கொள்கிறாங்களோ அவங்களுடைய உடல் துவாரத்தில் இருக்கு துவாரத்து மூலியமாக இந்த பிரபஞ்ச ஆற்றல் சென்று உடம்புக்குள்ளே இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றும்

எந்த மதத்தினர் வேணாலும் கிரிவல ஏற்கொண்டு மேற்கொள்ளலாம் இந்த பௌர்ணமியை பயன்படுத்தலாம் இது விஷயம் பல ஜீவ சமாதிகளில் அந்த பௌர்ணமி நில பௌர்ணமியில் வந்து தியானம் பண்ணுவாங்களே எதுக்காக அப்படின்னா பல ஞானிகள் சித்தர்கள் ரிஷிமார்கள் குருகள் எல்லாமே வந்து இந்த பௌர்ணமி நிலவில் மக்களை பார்க்க வருவாங்க அப்படின்றது ஐதீகம் உண்மையும் அதுதான் அவங்க வரம் முடிய கூடிய அந்த நாட்களில் அந்த பௌர்ணமியில் நம்ம ஜீவசமாதி அந்த மாதிரி ஜீவசமாதியில் நம்ம வந்து தியானம் செய்யும்பொழுது நம்முடைய எண்ணங்கள் அந்த அந்த எண்ணங்கள் வந்து அலைகள் மூலியமாக வெளியேறும் அப்படி அப்படி வரும்போது அந்த ரிஷிமார்கள் ஜி ஜீவசமாதிக்குள்ளே இருக்கிற ரிஷிமார்கள் ஞானிகள் சித்தர்கள் உங்களை கடந்து போகும்போது உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் பின் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இது உண்மை சத்தியம் ஆச்சுங்களா அப்போது பௌர்ணமியில் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டேன் என்ன செய்ய அப்படின்னா மாமிசம் உள் உட்கொள்ளக்கூடாது அதுக்கப்புறமா வந்து மது விஷயங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே மாதிரி உடல் உறவு கொள்ளக்கூடாது அது நோயை தரும் பிணியை தரும் சரிங்களா இந்த மூணு விஷயம் எடுக்கக்கூடாது இருக்கக்கூடாது மிச்சம் நான் சொன்ன மாதிரி நேர்மறையாக இருக்கலாம் உபவாசம் இருக்கலாம் உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டுற மாதிரி நோட்டு புத்தகங்களில் புத்தகங்களில் எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்ட்டு எழுதலாம் எழுத எழுதவங்களுக்கு அது வெற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் செல்வந்தன ஆவீங்க இதெல்லாம் செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரிங்களா அதனால் மறக்காமல் இதை செய்யுங்க எதை செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி விரதம் மேற்கொண்டு பிறகு ரைட்டுங்களா விரதத்தை முடிக்கும்பொழுது அதாவது வந்து குளிச்சுட்டு மாலை வந்து குளிச்சுட்டு அந்த சந்திர பகவான் அந்த முழு நிலவை வணங்கிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அசதியாக தான் இருக்கும் அப்போது பால் சாதம் சாப்பிடணும் சரிங்களா வெள்ளம் போட்டு பசும் பால்ந்தால் ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது மனதுக்கும் நல்லது ரைட்டுங்களா பால் சாதம் சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை முடித்து ஒரு அந்த பௌர்ணமி நிலவில் உங்களோட தியானத்தை உங்களுடைய கிரிவலத்தை மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி மேற்கொண் மேற்கொண்டு வரும் பொழுது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா ஆரோக்கியம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் உங்கள் நினைச்ச விஷயங்கள் கை கூடும் கரெக்டாங்களா சரிங்களா நீங்கள் இதுக்காக நிறைய நீங்கள் ரிசர்ச்லாம் பண்ணலாம் ஒன்றும் அவசியம் இல்லை நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்கேன் என் வாழ்க்கையில் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அதை நான் பயன்படுத்தின இன்றைக்கி எனக்கு சில விஷயங்கள்லாம் வெற்றி இருக்குது அது உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் என்ன பண்ணக்கூடாதுன்றதும் சொல்லியிருக்கிறேன் மாமிசம் உண்ணக்கூடாது உடல் உருவக்கூடாது மது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது இது பிணியை கொடுக்கும் சரிங்களா நீங்கள் ஆவீங்க ஆன்மீக ரீதியாவோ பக்தி ரீதியாகவும் நீங்கள் வந்து மேல்நிலை அடைவீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள் அபரிமிதமாகும் அது எதுவாக இருந்தாலும் பணமாக பணமாக இருந்தால் பணம் அபரிமிதமாகும் இதை பயன்படுத்தும்போது பொருளாக இருந்தால் பொருள் அபரிமிதமாகும் ஞானத்துக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஞானம் அபரிமிதமாகும் நீங்கள் என்ன விஷயத்தை எதிர எதிர்பார்க்குறீங்களோ அது அதிகமாகும் சரிங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் எப்படி இருந்ததுன்னு இது எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நான் மூன்றாம் பிறையும் பிறை அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுவும் கிட்ட கிட்ட இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் இது தொடர்ந்து ராவகாலம் நல்லதா இல்லை வந்து அது பயன் இல்லாததா இல்லை பயன் உள்ளதா அப்படின்றதும் நம்ம பேச போகிறோம் பேசியிருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும் அப்போது வந்து ராவு காலத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது கருப்பு நிறம் நல்லதா கெட்டதா கருப்பு நிற ஆடைகள் அணையலாமா அணையக்கூடாதா எப்போ அணையணும் எப்போ அணையக்கூடாது இந்த மாதிரி நிறைய வி விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது உங்களை தேடி இது எல்லாமே நல்லதும் உங்களுக்கு பண்ணும் அதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள் எனக்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றிங்க